வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கிராமத்தான் உங்களில் ஒருவன். இந்த வாரம் நாம் எந்த ஒரு சமையல் வீடியோவும் பார்க்க போகிறதில்ல நண்பர்களே. அதற்கு பதிலாக நாம் இப்போ இந்த கொரோனா காலத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு வரோம். நம்மளுடைய வருமானத்தையும் நம்மளுடைய வேலைகளையும் இழந்து நாம் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம், வருமானமின்றி இருக்கிறோம். இது எதனால் நமக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு ஒரு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவிட்டு உலகம் மக்கள் எல்லாரையும் வந்து மிகுந்த ஒரு துயரத்தை ஏற்படுத்தின்னு இருக்குது. இந்த துயரமான சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வர்றதுக்கு நாம் ஒரு சில வழிமுறைகளை நாம் கடைபிடித்தோம்னா நாம் இதிலிருந்து கூடியமான அளவுக்கு நம்ம வெளியே வந்துடலாம். இந்த நடைமுறைகளை வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து கூறியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த கொரோனா வைரஸை நம்ம வந்து உலகத்தை விட்டு விரட்டிடலாம். நாம் நம்மளுடைய பழைய நிலைமைக்கு நாம் மறுபடியும் வர்றதுக்கு இந்த நடைமுறைகளை பின்பற்றும் நண்பர்களே. ஏன்னா இப்போ நாம் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் உணவு இல்லாமலும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இன்க்ளூடிங் வேலை வாய்ப்புகளை இழந்து எல்லாருமே இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வரணும்னா நாம் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட நடைமுறைகளை நாம் பின்பற்றணும்னாவே நாம் வந்து இதிலிருந்து நாம் வெளியே வந்துடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டு, ஹவு டு வியர் அ மெடிக்கல் மாஸ்க் சேஃப்லி. நாம் வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து யாரார் வெளியே போகிறோமோ இல்லை வந்து வீட்டில் இல்லை மற்றவங்க கூட நம்ம பேசும்போது நம்ம வந்து மாஸ்க் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இப்போ வந்து ஒரு கட்டாயமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண நண்பர்களே. நான் ஃபஸ்ட்டு எதை செய்யக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் மாஸ்க் போடும்போது டூ நாட் வியர் எ லூஸ் மாஸ்க். நீங்கள் மாஸ்க் போடும்போது ரொம்ப லூஸாக இருக்கிற மாஸ்க்லாம் நீங்கள் போடக்கூடாது நண்பர்களே. அப்படி போடும்போது இந்த வைரஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் நம்மளுடைய உடலுக்குள்ளே போய் நமக்கு வந்து உடல் உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டூ நாட் வியர் எ லூஸ் மாஸ்க். லூஸாக இருக்கிற மாஸ்க்கு நீங்கள் வந்து போடாதீங்க. டூ நாட் டச் தி ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த மாஸ்க். நீங்கள் வந்து உங்கள் மாஸ்க்கு நீங்கள் வந்து முகத்தில் போடும்போது போட்டுக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மாஸ்க்கை வந்து கூடுமான அளவுக்கு நீங்கள் வந்து டச் பண்ணாதீங்க ஃப்ரண்ட் சைடு. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம கை வந்து நம்ம தரையில் எங்கன்னா வைப்போம். ஸோ அதில் அந்த நம்மளுடைய விரல்கள் வழியாக வந்து நம்ம இந்த வைரஸ் வந்து நம்ம உடலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த நடைமுறைகளை கூறியிருக்கிறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். டூ நாட் லீவ் யுவர் யூஸ்ட் மாஸ்க் வித்இன் த ரீச் ஆஃப் த அதர்ஸ். நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாஸ்க்கு வந்து மற்றவங்க வந்து அதை ரீச் பண்ணுற மாதிரி இல்லை தொடுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு வந்து டச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு எந்த ஒரு செயலும் நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ண அப்புறம் அதை வந்து இமிடியட்டாக வந்து ஒரு க்ளோஸ் டஸ்ட்பினில் அதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. எப்படி வந்து யூஸ்டு மாஸ்க் வந்து டிஸ்கார்ட் பண்ணணும் அப்படின்றத எல்லாருக்குமே நம்ம வந்து இப்போ டிவிலையும் டெலிவிஷன்லையும் பேப்பரில் எல்லாருமே வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்து எப்படி வந்து நீங்கள் நாம் யூஸ் பண்ண மாஸ்க்கை வந்து எப்படி வந்து டிஸ்கார்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு அது மூலமா நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. நாலாவது, டூ நாட் ரீயூஸ் த மாஸ்க். சிங்கிள் டைம் யூஸபிள் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து ஒரு முறை தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமே தவிர அதை மல்டிபிள் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து மருத்துவர்களாலையும் WHO வேர்ல்டு ஆர்கனைசேஷன்
அவங்களும் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பூர்வமாக இந்த செயல்முறைகளை அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அஞ்சாவது, டு நாட் ரிமூவ் த மாஸ்க் டு டாக் சம்ஒன். நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே வந்து நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நாம் வந்து மற்றவங்கிட்ட பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். அப்போ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மாஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேசக்கூடாது. அப்படி பேசும்போது ரிமூவ் பண்ணிவிட்டு பேசுனீங்கன்னா நம்ம பேசும்போது நம்ம வாய் வழியாக வந்து அந்த நீர்த்துவலைகள் வந்து அவங்க மேலே படுறதுக்கோ இல்லை வந்து கீழே படுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அந்த COVID-19 அஃபெக்ட் ஆகிருந்து அவங்க இது மாதிரி ஒரு தப்பு செய்யும்போது அந்த வைரஸ் மற்றவங்களுக்கு எளிமையான முறையில் வந்து பரவிடும். இதுக்காக தான் நாம் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மருத்துவர்கள் வந்து ஒரு சில வழிமுறைகளை வந்து பின்பற்றுங்க மக்களை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நடைமுறைகளை பின்பற்றும்போது இந்த வைரஸ் வந்து நாம் கட்டுப்படுத்திடலாம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இந்த நடைமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வைரஸை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நடைமுறைகள் செய்யும்போது நம்ம கட்டுப்படுத்திடலாம். இப்போ நான் வந்து நீங்கள் எதை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் டச்சிங் த மாஸ்க். நீங்கள் வந்து உங்கள் மாஸ்க்கை நீங்கள் வந்து டச் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் நீங்கள் வந்து மாஸ்க் வந்து போடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது நீங்கள் வந்து உங்கள் கைகளை வந்து சோப்பு அல்லது கிருமி நாசினி, மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட கிருமி நாசினி வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கைகளை சுத்தமாக வாஷ் பண்ணுங்கள். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் டச்சிங் த மாஸ்க். ரெண்டாவது, இன்ஸ்பெக்ட் த மாஸ்க். நீங்கள் வந்து ஒரு மாஸ்க்கை நீங்கள் வாங்குறீங்க, கடையில் வாங்குறீங்க அப்படின்றபோது அந்த மாஸ்க்கை வந்து அதில் வந்து எதனா டேமேஜ் இருக்குதா அப்படின்றத நீங்கள் வந்து அதை தரவாக செக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மூணாவது, என்ஷூர் த கலர் சைட் ஃபேஸ் அவுட்வர்ட்ஸ். அந்த கலர் சைடு இருக்கிற அந்த மாஸ்க் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக வர மாதிரி அந்த மாஸ்க் வந்து போடுங்க. நாலாவது, கவர் யுவர் மவுத் நோஸ் அண்ட் சின். உங்கள் வாய்ப்பகுதி, மூக்குப்பகுதி அந்த உங்கள் தாடைப்பகுதி வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த மாஸ்கை வச்சு கவர் பண்ணுற மாதிரி மெடிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அஞ்சாவது, அட்ஜஸ்ட் த மாஸ்க் டு யுவர் ஃபேஸ் வித்தவுட் லிவிங் த கேப் ஆன் தி சைட். நீங்கள் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணும்போது உங்கள் முகத்துக்கும் மாஸ்க்குக்கும் எந்த ஒரு இடைவெளியும் வந்து வரக்கூடாது நண்பர்களே. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து டைட் பண்ணிவிடுங்க. அதில் வந்து அப்படி டைட் பண்ணும்போது நம்ம இந்த நீர்த்துளைகள் இல்லை மற்ற வைரஸ் வந்து நம்ம உடலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். ஆறாவது, அவாய்ட் டச்சிங் தி மாஸ்க். உங்கள் மாஸ்க்கை வந்து கூடுமான வரைக்கும் உங்களுடைய கைகளால் வந்து டச் பண்ணுறதுக்கு தவிர்த்துடுங்க. ஏழாவது, ரிமூவ் த மாஸ்க் ஃப்ரம் பிஹைண்ட் த ஹேர்ஸ் ஆர் ஹெட். நீங்கள் வந்து மாஸ்க் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டீங்க, அப்படி யூஸ் பண்ணின அப்புறம் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணணும் இல்லையா, அதை வந்து அந்த ஹெட் பகுதியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. எட்டாவது, கீப் த மாஸ்க் அவே ஃப்ரம் யூ அண்ட் சர்ஃபேஸ் வைல் ரிமூவிங். நீங்கள் வந்து மாஸ்க்கை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கும் தரைப்பகுதிக்கும் தொலைவாகவே இருக்கிற மாதிரி அதை ரிமூவ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணுங்கள். ஒன்பதாவது, டிஸ்கார்ட் த மாஸ்க் இமீடியட்லி ஆஃப்டர் யூஸ் ப்ரஃபரபிளி இன் டு த க்ளோஸ்ட் பின். நீங்கள் வந்து அந்த மாஸ்க் டிஸ்கார்ட் பண்ணும்போது இமீடியட்டாக வந்து அதை வந்து ஒரு க்ளோஸ்ட் டஸ்ட்பினில் டிஸ்கார்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து டிஸ்கார்ட் பண்ணோம் மாஸ்க் அப்படின்றத வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து அருமையான முறையில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. பத்தாவது, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் டிஸ்கார்டிங் த மாஸ்க். நீங்கள் வந்து மாஸ்க் வந்து டிஸ்கார்ட் பண்ண அப்புறம் வந்து உங்கள் கைகளை வந்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்படி வாஷ் பண்ணும்போது சப்போஸ் நம்ம கைகளால் இருக்கிற ஏதாவது கிருமியோ ஏதோ ஒரு இது இருக்கும்போது நம்ம அதை வந்து
ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த செயல்முறைகள் எல்லாமே நான் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் பார்த்து படித்து புரிஞ்சு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நபிலே. அப்புறம் வென் அண்ட் ஹவு டு வியர் மெடிக்கல் மாஸ்க் டு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் கொரோனா வைரஸஸ். அதுக்கு வியர் எ மாஸ்க் இஃப் யூ ஆர் காஃபிங் ஆர் ஸ்னீசிங். உங்களுக்கு வந்து இருமல் இல்லை தும்பல் இல்லை அது மாதிரி ஃபீவர் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், இந்த கொரோனா வைரஸுக்கு வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி வந்து டிவியில், அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில், இது மாதிரி சோஷியல் மீடியாஸ் பேப்பரில், இது போல் நிறைய மீடியாவில், அதுக்கப்புறம் வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எதனா இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக மெடிக்கல் மாஸ்க் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தணும். நீங்கள் மாஸ்க் உபயோகப்படுத்துறதுனால உங்களுக்கும் வந்து நோய் பரவாமல் இருக்கும், அதே போல் உங்களை சார்ந்தவர்களையும் சமூகத்தை சார்ந்தவர்களையும் நீங்கள் வந்து நோயிலிருந்து நாம் பாதுகாத்துக்க முடியும். ரெண்டாவது, இஃப் யூ வியர் எ மாஸ்க் தென் யூ மஸ்ட் நோ ஹவு டு யூஸ் இட் அண்ட் டிஸ்போஸ் இட் ப்ராப்பர்லி. நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும். இது போல் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இஃப் யூ ஆர் ஹெல்த்தி யூ ஒன்லி நீட் டு வியர் எ மாஸ்க் இஃப் யூ டேக் கேர் ஆஃப் எ பர்சன் வித் கோவிட் 19. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து யாராவது ஒரு கோவிட் 19 அஃபெக்ட் ஆன பர்சன் நீங்கள் டேக் கேர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷன் ஆன பர்சன்லேருந்து நமக்கு வந்து நோய் பாதிப்பிலிருந்து நாம் முழுமையாக பாதுகாத்துக்க முடியும். நம்மளையும் நம்ம சமுதாயத்தையும் நம்ம குடும்பத்தையும் நாம் இந்த நோய் பாதிப்பிலிருந்து நாம் விடுபட்டுடலாம். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கொரோனா வைரஸால் நம்ம பாதிப்புலேருந்து எப்படி வந்து பாதுகாத்துக்கணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்போ வந்து நம்ம வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுன்னு இருப்பீங்க நம்புகிறேன். இன்னும் வந்து மேலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உலக சுகாதார நிறுவனம் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு கொரோனா வைரஸ் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து அதில் வந்து தெளிவாக வந்து பதில் தந்திருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பின்பற்றும்போது நாம் இந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபட்டு நாம் நம்மளுடைய பழைய நிலைமைக்கு நாம் வந்து குயிக்காக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து வரும். ஸோ இந்த நடைமுறைகளை பின்பற்ற நண்பர்களே, இந்த கொரோனா வைரஸால் ஏகப்பட்ட வருமானமின்றி நிறைய மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இது குடும்பமானவர்களே நம்ம மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி மருத்துவர்கள் என்னென்ன நடைமுறைகளை சொல்கிறாங்களோ அதை வந்து கடினமாக பின்பற்றி இந்த கொரோனா வைரஸை நம்ம இந்த உலகத்தை விட்டு அனுப்பும் நம்பிலே. இந்த உறுதிமொழி ஏற்றுக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.